கழகத் தலைவர் ட்ரெய்லர் அண்ட் பாடல்கள் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை கழகத் தலைவனுடைய படக்குழுவினருக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை இயக்குநர்களுக்கும் என்னுடைய சக நடிகர்கள் அத்தனை பேருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த நான் கூட படம் வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி வரிசையாக ஒரு 25 சேர் போட்டாங்க. விடிய விடிய போகும் போல இருக்கு இன்னைக்கு அப்படி நினச்சேன். ஆனால் எல்லோரும் சுருக்கமாக பாசத்தோடு சுருக்கமாக உரையாட்டினீங்க. மகிழ் பேசும்போது நான் பயந்துட்டேன், மறந்துட்டார் என்ன பேசணுமோ. அதில் ஒரு பெரிய கேப் விட்டார். அருண் விஜய் சொன்னார்ல, அவர் படத்தை எடுத்து முடிச்சிருவார், அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப டைம் எடுத்து பாருங்க. ரொம்ப டைம் இல்லை, ரொம்ப 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 டைம். எவ்வளோ டைம்னா நாங்கள் இப்படி ஒரு படம் எடுத்ததே மறந்துட்டோம். ஷூட்டிங் முடிச்சேன், இந்த படம் முடிச்சுட்டு தான் நான் நெஞ்சுக்கு நீதி போனேன். நெஞ்சுக்கு நீதி போய் முடிச்சுட்டு அது ரிலீஸ் ஆகி அப்புறம் திருப்பி இந்த படத்துக்கு கூப்பிட்டாங்க. ஓ, இப்படி ஒரு படம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல அப்படின்னு சொல்லி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கதையெல்லாம் கேட்டுட்டு, ஓ அப்படியா, 70 நாள் தான் எடுத்தார், ஆனால் 3 வருஷம் ஆச்சு. 2019 ஆரம்பித்தேன் பூஜை போட்டு. செதுக்கி வச்சிருக்கிறாரு ஒரு ஒரு ஷாட்டா. 3 இடைக்கு தான், ஆனால் 30 தாங்க. ஒரு சின்ன சீனை ஒரு ஃபுல் டே எடுப்பார். நம்ம கூட அது முடிஞ்சிச்சு போல இருக்கு, அடுத்த சீனுக்கு போயிடுவார் போல இருக்கு அப்படின்ட்டு அசன் இருக்கும். சீன் பேப்பர் கொடுப்பாருன்னா அதே சீன் பேப்பர் வரும். ஓ, இதை தான் ஏன் நேற்று எடுத்தீங்க அப்படிதான் எடுப்பார், ஸ்லோவாக தான் எடுப்பார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இன்னொரு படத்துக்கு போனேன், மாமன்னன். இவர் 70 நாள் வச்சு செஞ்சார், அவர் 120 நாள். இப்போ இன்னும் முடிக்கலை. இப்போ கேட்டிங்களா அப்டேட் வேணும்னு, மாமன்னன் ஷூட்டிங் முடியல இன்னும், அதுதான் அப்டேட். நான் இப்போ தான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் ஒரு 2 நாள் வரீங்களா, அப்போ எடுத்துகிட்டு வந்துடுவோம். மாதம் மாதம் 2 நாள் 3 நாள் போய் எடுத்துக்கிட்டே இருக்கோம். அவ்வளோ பாசம் வாரி செல்வராஜ் சார் என் மேலே. அந்த படத்துக்கு போனதுக்கப்புறம் பா மகிழே எவ்வளோ தேவைப்பா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நடுவில் அருண் தான் பயங்கர காம்பாக்டாக நான் 40 நாளில் முடிச்சு விட்டார் நெஞ்சுக்கு நீதி. என்னோட பாவம், நான் படம் பார்த்துட்டு எனக்கு என்னென்னா இந்த கேரக்டர் பண்ணிட்டோமோ, அந்த அர்ஜுன் ஒரு கேரக்டர் ஆர்வம் பண்ணியிருக்காரு, அந்த கேரக்டர் நம்ம பண்ணிருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் வரேன் படத்தில், டைலாகும் ரொம்ப கம்மி. பாவம் அவங்க நிதி அகர்வால் தான் திருப்பி தமிழில் நடிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. போட்டு அந்த பொண்ணு ஹீரோயின் இருக்கா, நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, நல்ல வேலை நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அவங்க தான் என்னோட அதிகமாக அட்டி வாங்கினது, குத்து வாங்கினது, உத வாங்கினது எல்லாமே. ஆல் தி பெஸ்ட் நிதி. கதை எனக்கு தெரியல, கதை எல்லா இயக்குநர்களுக்கும் நன்றி. பிரதீப் சீக்கிரம் முடிச்சிடறேன். பிரதீப் நான் பார்த்தேன், நீங்கள் 2 வாட்டி கொட்டாவி விட்டீங்க பேசிட்டு இருக்கும்போது. அது வெற்றி, அது நேரத்தில் பிரதீப்புக்கும் அர்ச்சனாக்கும் நான் தேங்க் பண்ணணும். லவ் டுடேன்னு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய வெற்றி. இந்த நேரத்தில் அதுக்கு நன்றி. நிறைய இயக்குநர்கள் வந்திருக்கீங்க, கேமராமேன் சார், நீங்கள் பேர் மாத்தினதே எனக்கு தெரியாது, செந்தில் நினச்சிட்டு இருந்தவங்க பேர், இப்போ தான் தில்ராஜுன்னாங்க. ரொம்ப தில்ராஜ் சார் அவரோட சேர்ந்து படம் பண்ணணும்னா. கார்கி, பிரியன், வந்திருந்த பாபி, விஷ்ணு, லலித் சார், மிஷ்கின் சார். மிஷ்கின் சார் தான் நான் ஃபஸ்ட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது, யுத்தம் சை அப்போ நடக்கலை, அப்புறம் சைக்கோ நடந்துச்சு. சொன்னார் சைக்கோ அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நடித்தேன், ஆனால் இல்லை என்னை வச்சு எனக்கு என்ன மாதிரி இன்னொரு பாடி டபுள் வச்சு பாதி படத்தை முடிச்சிட்டாங்க. ஏன்னா பாதி ஷாட்டு காலி தான், காலுக்கு தான் வைப்பார். அது நான் தேவையில்லை, நீங்கள் காலு கேடுங்க சார், நான் பிரச்சாரத்துக்கு கிளம்புறாட்டி கிளம்பிட்டேன். அப்புறம் இருட்டில் தான் இருக்கேன், யார் இருக்காங்கன்னு தெரியாது.
சைக்கோ டப்பிங்க பாப்பா நான் நடிக்கவே இல்லையா அது நீர்ல பா நீ போயிட்டமா அன்னைக்கு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய தெரியும் நிறைய ஷாட்டை நான் கிடையாது